வணக்கம் நேர்களே இன்றைய புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேற்றைய தினம் அதாவது இருபத்தி ஒன்பது ஜூலை இரண்டாயிரத்தி இருபது அன்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் குழுவில் புதிய கல்விக் கொள்கைக்கான ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது புதிதாக வந்திருக்கக்கூடிய இந்த கல்விக் கொள்கை மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுமா மாணவர்களின் கனவை நிறைவேற்றுமா உலகளவில் இந்தியாவின் கல்வித்தரத்தை உயர்த்துமா என்பது உட்பட பல்வேறு விஷயங்கள் இந்திய நிகழ்ச்சியில் நாம் பேசவிருக்கிறோம் இதுகுறித்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ள இரண்டு சிறப்பு விருந்தினர்கள் நம் நிலையத்திற்கு வந்திருக்கிறார்கள் முதலாவதாக விஞ்ஞானி திரு பொன்ராஜ் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் வணக்கம் சார் அடுத்ததாக கல்வியாளர் திரு சோமசுந்தரம் அவர்களை வரவேற்கிறோம் இந்த கல்வி கொள்கை குறித்த ஒரு காணொலியை தொடங்குவோம் மத்திய அரசு புதிய தேசிய கல்விக் கொள்கையை நேற்று வெளியிட்டது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற பொது தேர்தலின் போது மத்தியில் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது இதன்படி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்தியில் ஆட்சி அமைந்ததும் இஸ்ரோவின் முன்னாள் தலைவர் கஸ்தூரி ரங்கன் தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டது இந்த குழு தனது வரைவு அறிக்கையை கடந்த ஆண்டு மே முப்பத்தோராம் தேதி மத்திய அரசிடம் சமர்ப்பித்தது இந்த வரைவு அறிக்கை பொதுமக்களின் கருத்தை அறிவதற்காக மத்திய அரசால் வெளியிடப்பட்டது பொதுமக்களிடமிருந்து இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட யோசனைகள் தெரிவிக்கப்பட்டன இதன்படி சில திருத்தங்கள் செய்யப்பட்டு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் புதிய தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்து இருபதுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது அதன்படி ஐந்தாம் வகுப்பு வரை தாய்மொழியில் கல்வி கற்கவும் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர் சேர்க்கைக்கு பொது நுழைவுத் தேர்வு நடத்தவும் புதிய கல்விக் கொள்கை வகை செய்கிறது பன்மொழிக் கல்வியை ஊக்குவித்தல் உலகில் மாறிவரும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப டிஜிட்டல் கல்வி முறை கற்பித்தல் முறைகளில் புதிய மாற்றங்கள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் புதிய கல்விக் கொள்கையில் இடம்பெற்றுள்ளன புதிய கல்விக் கொள்கையின்படி இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் அனைவருக்கும் கல்வி என்பது உறுதி செய்யப்படும் பள்ளிக்கல்வி கல்வி சர்வதேச தரத்திற்கு உயர்த்தப்படும் பன்னிரண்டு ஆண்டுகள் கொண்ட பள்ளிக்கல்வி கல்வி ஆண்டுகள் இனி ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் மற்றும் ஆண்டுகள் என வகைப்படுத்தப்பட்டு பாடத்திட்டங்கள் வகுக்கப்பட உள்ளன ஐந்தாம் வகுப்பு வரை தாய்மொழியில் பாடங்கள் கற்பிக்கப்படும் பள்ளிக்கு வராமல் இருக்கும் இரண்டு கோடி குழந்தைகள் மீண்டும் பள்ளியில் சேர்க்க வகை செய்யப்படும் பனிரெண்டாம் வகுப்பு வரை இலவச கட்டாய கல்வி வழங்கப்படும் நாடு முழுவதும் பள்ளிகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு டிஜிட்டல் நூலகங்கள் ஏற்படுத்தப்படும் மாணவர்கள் மீது எந்த ஒரு மொழியும் திணிக்கப்பட மாட்டாது பள்ளி மற்றும் உயர்கல்வியில் மும்மொழிக் கொள்கை பின்பற்றப்படும் உயர்கல்வி நிறுவனங்களில் இரண்டாயிரத்து முப்பத்து ஐந்தாம் ஆண்டுக்குள் ஐம்பது சதவீத மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கவும் புதிதாக மூன்றரை கோடி இடங்களை ஏற்படுத்தவும் வகை செய்யப்படும் சட்டம் மற்றும் மருத்துவக் கல்லூரிகளை தவிர அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களிலும் மாணவர்களின் சேர்க்கைக்காக தேசிய தேர்வு முகமையின் சார்பில் பொது நுழைவுத் தேர்வு நடத்தப்படும் பொறியியல் மற்றும் உயர்கல்வி படிப்புகளில் மாணவர்கள் விடுப்பு எடுத்துக்கொண்டு பின்னர் மீண்டும் அந்த வகுப்பில் சேர்ந்து படிக்க புதிய கல்விக் கொள்கையில் இடமளிக்கப்பட்டுள்ளது மருத்துவம் சட்டம் உள்ளிட்ட ஒட்டுமொத்த உயர்கல்வியை ஒரே துறையின் கீழ் கொண்டுவர இந்திய உயர்கல்வி ஆணையம் அமைக்கப்படும் தொன்மையான மொழிகளை அங்கீகரிக்கும் வகையில் தேசிய கல்வி நிலையங்கள் ஏற்படுத்தப்படும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு முதன்முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட கல்விக் கொள்கையானது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் கழித்து தற்போது ஒரு புதிய வடிவத்தை பெற்றிருக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த கல்விக் கொள்கை அதாவது புதிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டதன் அவசியம் குறித்து நீங்கள் சொல்லுங்கள் அதாவது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி ஒரு அடுத்த முப்பது ஆண்டுகளுக்கு எப்படிப்பட்ட மனித வளத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்பதை பொறுத்து தான் அந்த வளர்ச்சியினுடைய இலக்குக்கு தேவையான மனித வளத்தை நம்ம உருவாக்கணும் அப்போ அதை பேஸ் பண்ணி தான் டாக்டர் கலாம் அவர்கள் முதலிருந்து அவர் லெவன்த்து பிரசிடெண்ட் ஆன உடனே மொதல் அட்ரஸ் ரிப்பப்ளிக் டே அட்ரஸ் வந்து கல்வியில் சீர்திருத்தம் வரணும் அப்படின்னு அந்த அந்த ரிப்பப்ளிக் டே அட்ரஸ்ஸு கலாமுடைய அட்ரெஸ்ஸை வச்சு தான் சிபிஎஸ்சி பேட்டனே மாற்றினாங்க ப்ரொஃபஸர் யஷ்வால் தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டு அந்த சிபிஎஸ்சி பேட்டர்ன் மாற்றுறாங்க அப்போ நான் அதில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸை கொண்டு வரணும் க்ரியேட்டிவிட்டியை கொண்டு வரணும் மனப்பட கல்வியிலிருந்து ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ் கிரியேட்டிவிட்டி கொண்டாடணும்னு சொல்லி தான் சிபிஎஸ்சியுடைய பேட்டனே மாற்றினது ஸோ அது நான் அதுக்கப்புறம் தான் அந்த பேட்டர்ன் மாறி சிபிஎஸ்சி இன்றைக்கி இந்தளவுக்கு ஓரளவுக்கு வந்திருக்கு அதை அடிப்படையாக வச்சு இப்போ கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலம் முப்பத்தி நாலு ஆண்டு காலமாக இதனுடைய கல்விக் கொள்கை அங்கங்கே அப்போ புதுசாக மாற்றணும் மாத்தணும் முயற்சி எடுத்து இப்போ அதை மாற்றிருக்காங்க அதுக்கு டாக்டர் கலாம் அவர்களும் நானும் மெனிஃபெஸ்டோ ஃபார் சேஞ்ச் என்ற புத்தகம் எழுதணும் அதில் வந்து பள்ளிக்கல்வி உயர்கல்வி ஆராய்ச்சி இந்த மூணுக்குமே தனியாக மெனிஃபெஸ்டோ எழுதி அதை வந்து எழுதியிருக்கோம் அதை பேஸ் பண்ணி தான் மத்திய அரசு எம்ஆடி வந்து இந்த டிராஃப்ட் கமிட்டி பண்ண உடனே அந்த டிராஃப்டை பேஸ் பண்ணி நான் ஒரு முப்பத்தெட்டு பக்கம் டாக்டர் கலாம் அவர்கள் மறைவுக்கு பின்பாக முப்பத்தெட்டு பக்கம் அறிக்கை அதாவது ரெக்கமெண்டேஷன் வந்து நான் அனுப்புகிறேன் அந்த ரெக்கமெண்டேஷன் படி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிட்டோவா ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் இந்த நாங்கள் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் பள்ளிக்கல்வியை பொறுத்த வரைக்கும் அதை அப்படியே எடுத்திருக்காங்க நான் மகிழ்ச்சி அடைகிறேன் வரவேற்கிறேன் சரிங்களா அடுத்து கல்லூரி கல்வி அப்போ கல்லூரிகள் அப்படின்னா அது டீச்சிங் ஒன்று ரிசர்ச் ரெண்டு இருக்குது ஒன்று டீச்சிங் இப்போ யூனிவர்சிட்டியும் டீச் பண்ணுது யூனிவர்சிட்டி ரிசர்ச் பண்ணுது சில கல்லூரிகளும் டீச் பண்ணுது கல்லூரிகளையும் ரிசர்ச் பண்ணுறாங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்போ அப்போ ஆகுதுன்னா அதனுடைய டைல்யூஷன் ஆயிடுது அப்போ ரிசர்ச்சுக்கு டைல்யூஷன் ஆயிடுது அப்போ பல்கலைக்கழகம் என்றால் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் கல்லூரிகள் என்றால் அது படிப்பை கற்பித்தல் செய்ய வேண்டும் அது சில கல்லூரிகள் அட்டானமஸாக இருக்கக்கூடிய கல்லூரிகள் சில கல்லூரிகளுக்கு ரிசர்ச் கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய கல்லூரிகள் ஆராய்ச்சிக்கு வரைக்கும் போகலாம் ஆனால் இங்கே வந்து அந்த ஃபோக்கஸ் இல்லாமல் எல்லாமே படிப்பு 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 மட்டும்தான் இருக்கவில்லையா ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போகுது அப்படின்றதுனால அதை சொன்னோம் அதை வந்து அது வந்து மூணு வருஷம் கிராஜுவேஷனை நாலு வருஷமாக மாற்றுங்கன்னோ அதை நாலு வருஷமாக ஆக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மல்டிபிள் எக்ஸிட் கொடுத்துருக்காங்க ஒரு வருஷம் படித்தா சர்டிஃபிகேட் ரெண்டு வருஷம் படித்தா டிப்ளமோ மூணு வருஷம் படித்தா கிராஜுவேட் நாலு வருஷம் படித்தா டேரெக்டாக பிஹெச்டி போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிஜி போய் பிஹெச்டி போகலாம் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ இது ஒரு நல்ல அம்சமாக பார்க்குறேன் அதே மாதிரி டீச்சர் எஜுகேஷனுக்கு வந்து நான்கு வருடமாக மாற்றணுன்றது எங்களுடைய ரெக்கமெண்டேஷன் அதையும் வந்து நாலு வருஷமாக பிஎட்டை வந்து நாலு வருஷமாக்கியிருக்காங்க ஏன்னா ஒரு ஆசிரியர் நல்ல ஆசிரியராக இருந்து ஆசிரியர் இன்ஸ்பையர் பண்ணக்கூடிய ஆசிரியராக இருந்து ஆசிரியர் இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஜிட்டல் வேர்ல்டில் குளோபலைஸ்டு வேர்ல்டில் ஆசிரியர் வந்து நாலேஜ் அக்யர் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாணவன்ட் இருக்கக்கூடிய தனித்திறமையை ஐடென்டிஃபை பண்ணி கண்டுணர்ந்து அவனுக்குள்ளே அந்த திறமையை வெளிக்கொண்டு வர்றது தான் பணி அந்த பணி வந்து வரணுன்றதுக்காக தான் அதை சொன்னால் அதில் ஏகப்பட்ட ரெக்கமெண்டேஷன்ஸ் அதுன்னு எடுத்துட்டு இருக்காங்க இது வந்து அடுத்தது ஆராய்ச்சிக்கு மூணு சதவீத ஜிடிபியில் ஒதுக்கணும்னு சொன்னால் அது இதில் வரலை அடுத்து வந்து கிரா செயர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன் எல்கேஜி ப்ரீகேஜி யுகேஜி ஒழிக்கப்படணும் ஒழிக்கப்பட்டு ஐந்து வருட கல்வியாக கொடுக்கணும் அதில் வந்து காகுனேட்டிவ் எபிலிட்டிஸ் ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அதாவது நியூமரஸி அண்ட் லிட்ரஸி தென் ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ் க்ரியேட்டிவ் திங்கிங் ப்ராப்ளம் சால்விங் அந்த மாதிரி அதாவது பார்த்தல் கற்றுணர்தல் புரிஞ்சுக்கிறது பசில்ஸு அப்புறம் பேட்டன் ரெக்கக்னிஷன் இதெல்லாம் வரணும் அதோட விளையாட்டு கல்வி ஆசிரியரை பார்த்து தெரிஞ்சுக்கூட கல்வி அதோட அவங்களுக்கு சத்துணவு கொடுக்கணும் அதோட ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் அப்படின்றன்னா அது கம்ப்ளீட்டாக இயர்லி சைல்டுஹுட் கேர் எஜுகேஷனில் கொண்டாந்துருக்காங்க உண்மையிலேயே அதை வரவேற்க வேண்டிய நிகழ்வு ஸோ இதெல்லாம் வந்து வரவேற்கத்தக்க அம்சங்களாக நான் பார்க்குறேன் அடுத்து நீங்கள் கேள்வி வைக்குன்னு நான் சொல்கிறேன் நிச்சயமாக இல்லை உங்களுடைய நீங்கள் கொடுத்த பரிந்துரைகள் பெரும்பாலும் அதில் பிரதிபலிக்குது அப்படிங்கிறத கேட்பதற்கு மிக்க மகிழ்ச்சி பல ஆண்டுகளாக கல்வித்துறையில் இருக்கின்றவராக உங்களுடைய பார்வை குறிப்பிடத்தக்க நீங்கள் பார்ப்பது என்ன இந்த புதிய கல்விக் கொள்கையை நான் மனதார பாராட்டுகிறேன் அதாவதுங்க உலகத்தரம் வாய்ந்த நூறு பல்கலைக்கழகங்களில் இந்தியாவை சேர்ந்த எந்த பல்கலைக்கழகமும் முதல் பத்து வரிசையில் இதுவரை இல்லை இந்தியாவில் இருபத்தி ஐஐடி இருக்கு முப்பதுக்கு மேற்பட்ட என்ஐடி இருக்கு ஐஐஎம் இருக்கு ஆனால் உலகத்தரமாக பல்கலைக்கழகங்களில் இன்றைய வரை இல்லை ஆனால் இந்த புதிய கல்விக் கொள்கையை வந்ததுக்கு பின்னால் கண்டிப்பாக இந்திய பல்கலைக்கழகங்கள் உலகத்தரவரிசையில் முதல் ஐந்து இடத்தை பிடிப்பாங்கன்னு நான் மனதார நம்புகிறேன் இனிமேல் கல்வி மனப்பாடமாக இருக்காது அது மனம் தேடும் பாடமாக இருக்கும் எஜுகேஷனை பொறுத்தவரை ப்ரெஷராக இருக்காது இட் இல் பி ப்ளஷர் சார் இந்தியாவில் நாற்பத்தி நாலு எஜுகேஷன் போர்டு இருக்குது ஸ்டேட் போர்டு இருக்குது சிபிஎஸ்சி இருக்குது ஐசிஎஸ்சி இருக்குது ஐஜிசிஎஸ்சி ஆந்திரா போர்டு இப்படி சொல்லிகிட்டே போகலாம் இப்போ நீட்டுன்னு ஒரு எக்ஸாம் வருது இப்போ நீட் எக்ஸாமு சிபிஎஸ்சி நடத்துனாங்க இப்போ நடத்துறது என்டிஏ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி இப்போ தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்கள் அவங்க கேள்வி கேட்டாங்க சார் நாங்கள் படிக்கிறது ஸ்டேட் போர்டு இங்கே சிபிஎஸ்சி வழியாக எக்ஸாம் நடத்துறீங்க ஸோ இதெல்லாம் மத்திய அரசு கவனத்தில் கொண்டு ஒரு பொது பாடத்திட்டம் முறைன்னு வந்திருக்கு இது கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது அதாவது நீங்கள் நீட்னாலும் சரி ஜேஇனாலும் சரி பிஆர் போன நாட்டா எக்ஸாம்னாலும் சரி யூசிடு எக்ஸாம்னாலும் சரி நம்ம அருணாச்சல பிரதேசத்தில் படித்தாலும் சரி இல்லை ஆண்ட்ரிப்பட்டியில் படித்தாலும் சரி எல்லாருக்கும் ஒரே பாடத்திட்டம் அவங்க ஒன் டு ஃபைவ் நம்ம தாய்மொழியில் படிக்கலாம் கண்டிப்பாக அதை வரையறுக்கணும் தாய்மொழியில் படிக்கும்பொழுது தான் அவருடைய சிந்தனைகளை தூண்டும் அவருடைய கல்வி வந்து மிகவும் சிறப்பாக அமையும் நிச்சயமாக நம்ம அந்த தொடர்ந்து இப்போ தாய்மொழியில் வர்றதை பற்றி நம்ம ஆழமாக பேசுவோம் நீங்கள் பல கிராமங்களுக்கு போய் புரிஞ்சவர் பல மாணவர்களை சந்தித்தவர் என்கின்ற முறையில் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள்ளே எல்லோரையும் கல்வி சென்று சேர வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த சிந்தனையோடு இந்த புதிய கல்விக் கொள்கை வழக்கப்பட்டது இது எந்த அளவுக்கு உதவும் நீங்கள் நினைக்கிறீங்க இது வந்து இந்தியா முழுக்க நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதாவது பள்ளியில் சேரக்கூடிய ச சதவீதம் அது மு நூறு சதவீதம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே அச்சீவ் பண்ணணும் பள்ளியில் சேர்றவங்கள இது வந்து சென்ட்ரல் லெவலில் வச்சுருக்காங்க அப்புறம் ஹையர் எஜுகேஷனில் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ளே ஐம்பது பெர்சென்ட்டாவது அச்சீவ் பண்ணணுன்றாங்க இது ரெண்டையுமே தமிழ்நாடு அச்சீவ் பண்ணியாச்சு ரெண்டாயிரத்தி இருபதுலேயே தமிழ்நாடு அச்சீவ் பண்ணியிருச்சு மற்ற மாநிலங்கள் வந்து வெவ்வேறு வகையில் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசர் ரிப்போர்ட்டை படி பார்த்தீங்கன்னா கூட என்ரோல்மெண்ட் ரேஷியோ படி பார்த்திங்கன்னா லிட்ரசி படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அட்வான்ஸாக தான் இருக்கணும் ஆனால் அந்த லேர்னிங் எபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா அந்த கூட்டல் கழித்தல் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறவங்களுக்கு ரெண்டாம் வகுப்பு கணக்கு தெரியலை ஐந்தாம் வகுப்பு படிக்கிறவங்களுக்கு மூணு மூணாம் வகுப்பு இங்கிலீஷ் சாரி கூட்டல் கழித்தல் தெரியலை அப்படின்ற மாதிரியான ஒரு குவாலிட்டி பேராமீட்டரில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது இது இது தொடர்ந்துருக்கு இப்போ நீங்கள் கல்வி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உயர்கல்வியாக இருக்கட்டும் பள்ளிக்கல்வியாக இருக்கட்டும் தமிழ்நாடு இஸ் அந்த ஹையர் ஸ்டேஜ் இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டோம் பல துறைகளில் தமிழ்நாடு இந்தியாவில் முன்னோடியாக இருக்குது அது கல்வித்துறையிலும் போகிறோம் அச்சீவ் பண்ணியாச்சு அப்போ தமிழ்நாடு இந்த இந்தளவில் இருக்குது மற்ற மாநிலங்கள் இங்கே இருக்குது இங்கே இருக்குது இங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்படி வெவ்வேறு இடங்களில் இருக்குது ஆனால் ஒட்டு மொத்தமாக கல்விக் கொள்கையில் வரும் பொழுது இப்போ நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா ஒரு காம்பேட்டிவாக அதாவது ஒரு கல்வி கொள்கைனாலே என்னென்னா இப்போ என்ன இந்த கல்விகளுடைய விஷன் என்னென்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்டு நம்பர் ஃபோர் ஈக்குவிட்டபுள் அண்டு ஒரு குவாலிட்டி எஜுகேஷனை ஒரு நாலேஜ் சொசைட்டியை உருவாக்கு அறிவார்ந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்காக இந்த கல்வி வந்து தரமான கல்வி அனைவருக்கும் பொதுவாக ஒரு கிடைக்கணும் அப்படின்றதான் அந்த இதனுடைய அடிப்படை சித்தாந்தம் அப்போ இந்த சித்தாந்தத்தை கொண்டு போகும் பொழுது நம்ம நாடு வந்து பல்வேறு மாநிலங்களை கொண்டது பல்வேறு மொழிகளை கொண்டது ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு லெவலில் இருக்காங்க அப்போ ஒரு நாட்டு இந்தியா முழுமைக்கும் ஒரு கல்விக் கொள்கை வரும் பொழுது ஒவ்வொரு மாநிலமும் அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தங்களை மேலே கொண்டாடணும் கீழே வரணும் அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரே கல்விக் கொள்கை என்பது வந்து இங்கே இந்தியாவில் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா தமிழ்நாடு ஆல்ரெடி அச்சீவ் பண்ணியாச்சு நான் இனிமேல் நான் டார்கெட் வைக்கணும் நான் அடுத்து ரெண்டாயிரத்து முப்பது ரெண்டாயிரத்து நாற்பது டார்கெட் வைக்கணும்னா ஹையர் எஜுகேஷனில் நான் ஆல்ரெடி ஐம்பது பர்சன்ட் அச்சீவ் பண்ணியாச்சு இன்னும் நான் எழுபது பர்சன்ட் அச்சீவ் பண்ணணும் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அச்சீவ் பண்ணியாச்சு நான் ட்ராப் அவுட்டை குறைக்கணும் நான் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுவேன் அப்போ என்னுடைய பரா தமிழ்நாட்டுடைய பராமீட்டர் வேறு மாதிரி இருக்கும் மற்ற மாநிலங்களுடைய பராமீட்டர் வேறு மாதிரி இருக்கும் அப்போ இந்த கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் என்னென்னா மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இந்த கல்வியில் கல்வி கொள்கையில் ஒரே மாதிரியாக கன்சிடர் பண்ண முடியாது இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாநிலங்களும் வெவ்வேறு வளர்ச்சி இருக்குது அப்போ இது ஒரு பிரச்சனை ரெண்டாவது அசஸ்மெண்ட்டு அதாவது தேர்வு அப்போ தேர்வு என்னென்னா தேர்வுனால மன அழுத்தம் தான் அதிகமாகுது ஒன்று நுழைவுத் தேர்வு வைக்கணும் இல்லைன்னா பொது தேர்வு வைக்கணும் பொதுத் தேர்வு வச்சிங்கன்னா நுழைவுத் தேர்வு வைக்காதீங்க ஐயர் எஜுகேஷனுக்கு வேலை வாய்ப்புக்கு நீங்கள் வைங்க ஒன்றும் இல்லை ஆனால் உயர்கல்வி படிப்பதற்கே நுழைவுத் தேர்வுன்னு பொழுது எதுக்கு வைக்கலாம் அப்படின்னா மத்திய அரசால் நடத்தப்படக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்களுக்கு நீங்கள் ஏன்னா வெவ்வேறு மாநிலங்கள் வெவ்வேறு அவுட்கமில் வர்றாங்க அப்போ அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு நீட் எக்ஸாமோ ஜேஇ எக்ஸாமோ இல்லை கிளாட் எக்ஸாமோ நீங்கள் வச்சுக்கோங்க ஆனால் மாநில அரசு நடத்தக்கூடிய எக்ஸாம் தேர்வுக்கு அன்டில் அன்லெஸ் நம்ம எல்லாம் வர்ற வரைக்கும் நம்ம அதை வந்து கொண்டாட முடியாது நீங்கள் டக்குன்னு எடுத்த உடனே எல்லோரும் இதை படிங்க டக்குன்னு நீங்கள் வாங்கினா அந்த லெவலுக்கு வர்றதுக்கு கஷ்டம் ஏன்னா இட் வில் டேக் டைம் பதினஞ்சு வருஷம் ஆகும் இவங்களே சொல்கிறாங்க பதினஞ்சு வருஷம் ஆகும்னு சொல்லும் பொழுது அப்போ அந்த பீரியட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது தமிழ்நாடு வெயிட் பண்ண முடியாது தமிழ்நாடு அடுத்த லெவலுக்கு போகணும் தமிழ்நாடு ஒவ்வொரு மாநிலமும் வளர்ந்த நாடுகளுக்கு இணைய நாடாக மாறணும் அப்போ சைனாவோட போட்டி போடணும் ரஷ்யாவோட போட்டி போடணும் அமெரிக்காவோட போட்டி போடணும் ஜெர்மனியோட போட்டி போடணும் நம்ம போய் பீகாரோடையும் சத்தீஸ்கரோடையும் ஜார்க்கண்டோடையும் போட்டி போட்டிருக்க முடியாது தமிழ்நாடு அப்போ அதுக்கேற்ற கல்வி கொள்கையும் பாடத்திட்டங்களையும் நம்ம நாடு நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்டு அப்போ ஆட்டோமொபைல் ஸ்டேட்டு அதே மாதிரி இந்த மாதிரி பல்வேறு அட்வான்டேஜ் இருக்கு அப்போ இந்த அட்வான்டேஜை பயன்படுத்தி நம்ம அடுத்த லெவலுக்கு எப்படி நம்ம டெவலப்மெண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கொண்டு போன்றதுக்கு அந்த ஒரு அந்த மாநிலத்துக்கும் மத்திய அரசுக்கு இடக்குள்ள ஒரு பிரச்சனைகள் இருக்குது இதை சரிவரணும் இப்போ மத்திய அரசு வந்து இதை போற போக்கலாம் மாநில அரசுகளுக்கு அதிக உரிமை கொடுத்து மாநில அரசுகளுக்கு அது கொடுக்கணும் அடுத்து என்னன்னா இந்த மூணாம் வகுப்பு அஞ்சாம் வகுப்பு எட்டாம் வகுப்புக்கு பொது தேர்வு வைக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த சென்சஸ் தேர்வு இதில் வந்து வந்து சென்சஸ் தேர்வு தான் இது வந்து ஒரு அவுட் கம் பேஸ்டு எப்படி இருக்குன்னு தான் வச்சுருக்கோன்னு சொன்னால் கூட பொதுத் தேர்வுன்னு வரும்பொழுது ப்ரெஷர் அதிகமாகும் அந்த பொதுத் தேர்வு வந்து எங்கே வைக்கிறாங்க நேஷனல் அசஸ்மெண்ட் சென்டர்னு வைக்கிறாங்க அந்த நேஷனல் அசஸ்மெண்ட் சென்டர் வந்து அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் வெச்சார்டி இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் எச்ஆார்டி தான் டிசைட் பண்ணுது யார் சோழவந்தானில் இருக்கக்கூடிய ஒரு பையன் பரிசு எழுதணும் அப்படின்றத மூணாவது படிக்கிறவன் பொது தேர்வு எழுதுறத அவன் டிசைட் பண்ணுறது இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அதை திணிக்கக்கூடாது சரிங்களா ஏன் வந்து ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டுக்கே பொது தேர்வு வேணாம் நீங்கள் செமஸ்டர் பேஸ்டு எக்ஸாம் வாங்கன்னு சொன்னோம்னா இந்த இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக படித்து காப்பிரச்சி எழுதி அறப்பறைச்சி எழுதி முழுப்பறை எழுதி திரும்பி எல்லாத்தையும் படித்து தான் இந்த செமஸ்டரே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்போ திரும்பி நம்ம ஒரு பொது தேர்வு கொண்டாடுறது வந்து மூணாம் வகுப்புக்கு அஞ்சாவது வகுப்புக்கு எட்டாம் வகுப்புக்கு சரியில்லை அதை வந்து மத்திய அரசு வந்து கைவிட வேண்டும் இதை வந்து மாற்றி அமைக்கணும் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது என்னென்னா மொழி 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 வந்து மூணு மொழி வந்து கண்டிப்பாக வந்து மத்திய அரசு சார்ந்த பணிகளில் இருக்கவங்க அத்தனை பேருக்குமே மூணு மொழி தேவை கண்டிப்பாக வேணும் இப்போ என்னுடைய நான் வந்து தமிழ்நாடு நான் வந்து டெல்லியில் ஒர்க் பண்ணேன் அப்துல் கலாம் சார்ட்டை அங்கே ஒர்க் பண்ணேன் பிரசிடென்ட் செக்ரட்டரியில் என் பசங்க இங்கேருந்து அங்கே போன உடனே தமிழ் படிக்க முடியலை ஏன்னா அங்கே ஹிந்தியும் இங்கிலீஷ் மட்டும்தான் இருந்தது தமிழ் படிக்க முடியல அப்ப எனக்கு இந்த மூமொழி கொள்கை இருந்துச்சுன்னா மத்திய அரசுல ஒர்க் பண்ணக்கூடிய அத்தனை பேருக்கும் நான் தமிழன் வந்து டெல்லியில் ஒர்க் பண்றேன்னா எனக்கு வந்து தமிழ் படிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கல்விக் கொள்கையில் இருக்கு நிச்சயமா இல்ல கூடுதலாக ஒரு மொழி கற்பது என்பது நம்மளுடைய வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத மாற்ற டெல்லியிலேருந்து ஒரு இன்கம் டாக்ஸ் இங்கே வர்றாரு அவர் வந்து ஹிந்தி படிச்சிருக்கவர் இங்கே வந்தால் ஹிந்தி படிக்க வேண்டிய சூழல் இருக்கு இல்லை தெலுங்குகிறார் இருக்குன்னு வச்சுக்கோங்க இங்கே தெலுங்கு இல்லை தெலுங்கு படிக்க வேண்டியது அப்போ இந்த வாய்ப்பு இருக்குது ஆனால் அது அந்தந்த மாநிலத்தினுடைய மொழிக் கொள்கைக்கு உகந்த வருமா ஏற்றதாக இருக்குமா ஏன்னா மொழி கற்றுக்கிறது வந்து மூணு மாதம் தான் கற்றுக்கிறது அதெல்லாம் வந்து ஒரு சின்ன பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன் இதை வந்து மத்திய அரசு க பரிசீலித்து இதில் எங்கெல்லாம் நம்ம வந்து காம்பிரமேனா நாங்கள் மத் மொழி கற்றுக்கொள்வதை திணிக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க ஆனால் அதே இதில் வந்து எட்டாம் ஐந்தாம் வரமொழி தாய்மொழி கல்விக்கு அது ஒரு நல்ல பாடம் ஏன்னா இங்கே மெட்ரிக்குலேஷனில் தாய்மொழி இருக்கா இல்லைன்னு தெரியல சிபிஎஸ்சியில் தாய்மொழி சொல்கிறாங்களா இல்லையுன்னு தெரியல அதெல்லாம் வந்து கொண்டாடணும் தமிழ் அரசு பள்ளியில் இருக்கும் தமிழ் ஆனால் அதை வந்து ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பர்ட்டாக பார்க்குறேன் ஆனால் எட்டுக்கு மேலே பன்னெண்டு வரைக்கும் அப்புறம் காலேஜ்களை போய் அங்கே போய் ஒரு சிறப்பு பாடமாக ஒன்று எடுக்க சொல்கிறாங்க மூணாவது மொழியாக அது வந்து தேவையில்லாத விஷயம் அது வந்து மொழியில் வந்து புலமை புலமைப்படுற வர்றவங்க அந்த மொழியை தேர்ந்தெடுத்து படிச்சுட்டு போகிறாங்க அவங்களுக்கு இருக்கலாம் ஆனால் எல்லாரும் படிக்கணும்னு சொல்லக்கூடியது இது வந்து ஒரு நெகட்டிவான ஐட்டமாக நான் பார்க்குறேன் இது வந்து மாறுதலுக்கு தேவைப்படுகிறது அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தில் இருந்து புரிஞ்சுக்கிறோம் மத்திய அரசும் மாநில அரசும் இதை நடைமுறைப்படுத்தும் போது ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மத்திய அரசு மாநில அரசுடைய கருத்தை கேட்டு செயல்படணும் அப்போ நீங்கள் என்னென்னா மாநில அரசு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல அப்போ இதெல்லாம் சரி பண்ணணும்னா உடைய நேரத்தில் வந்து டக்குன்னு எல்லாத்தையும் மாத்திர முடியாது அப்போ மாநில அரசுக்கு அந்த உரிமையை கொடுக்கணும் மாநில சுயாட்சி இரடைய உரிமை கொடுக்கணும் மாநிலத்துக்கு அந்த லீ அந்த டார்கெட்டை செட் பண்ணணும் மனித வளம் இல்லை இந்த மனித வளத்தை உருவாக்கக்கூடிய நிகழ்வை கொண்டாடணும் நீங்கள் வந்து அதுக்கான ஒரு இப்போ நீங்கள் பாருங்கள் உலகம் எங்கே போய்ட்டுருக்கு இண்டஸ்ட்ரி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ போயிட்டான் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ போயாச்சு ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ வருது அப்போ அதில் என்ன டீப் டெக்னாலஜிஸ் இல்லை நீங்கள் இருக்கு ஆர்டிஃபிஷல் இன்டெலிஜென்ஸ் ரோபாட்டிக்ஸு மெஷின் லேர்னிங் பயோடெக்னாலஜி அப்புறம் வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி குவான்டம் கம்ப்யூட்டிங் இப்படி பல்வேறு டெக்னாலஜி தான் இனிமேல் அடுத்த முப்பது ஆண்டுகளுக்கு டிசைட் பண்ண போகுது இனிமேல் என்னென்ன வேலை வாய்ப்பு வந்து மனித வளங்கள் கம்மியாக போகுது மிஷின்ஸ் அதிகமாக கொத்தனார்ன்ற வேலையே மூணு வருஷங்கள் திருக்காது பிளம்பர் இருக்காது தொழில்நுட்ப ரீதியாக தொடர்ந்து பேசலாம் அதுக்குள்ள நான் ஐயா கிட்ட நான் என்ன கேட்க விரும்புறேன்னா இப்ப குறிப்பா பாக்குறோம்னா இந்த டிராப் அவுட் கல்வியை வந்து தொடர முடியாத பல சூழ்நிலைகளாக தொடர முடியாத போறவங்களுக்கு ஒரு சிறப்பு திட்டமா அதை தொடர்றதுக்கான வாய்ப்பை இந்த புதிய கல்விக்குழு ஏற்படுத்தி ஏற்படுத்துறது அதை பத்தின உங்களுடைய பார்வை இல்ல புதிய கல்விக் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா பிளஸ் த்ரீ பிளஸ் த்ரீ பிளஸ் ஃபோர் அதே ஒரு சிறப்பு இப்போ இந்த ஃபைவ்ங்கிறதே த்ரீ பிளஸ் டூ ஆகுறாங்க ப்ரீ கேஜி எல்கேஜி யூகேஜி அடுத்த டூ வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இப்போ ஹையர் எஜுகேஷன் த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ்னு சொல்கிறாங்க இப்போ சார் சொன்ன மாதிரி தான் முதல் வருஷத்தில் அவர் முடிச்சு வெளியே போகிறாரு இப்போ செகண்ட் இயரில் அவர் முடிச்சு வெளியே போகிறாரு டிப்ளமோ வாங்கிடுங்க தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் ஒவ்வொன்றுக்கும் ஒன்று உயர்கல்வித்துறையும் சொல்லிக்கிறாங்க பட் இதில் என்ன ஒரு சிக்கல் வருதுன்னா சார் சொன்ன மாதிரி மூன்றாம் வகுப்புக்கும் ஐந்தாம் வகுப்புக்கும் எட்டாம் வகுப்புக்கும் பொது தேர்வுன்னு சொல்லும்பொழுது கண்டிப்பாக மாணவர்களுக்கு அது வந்து சுமையாக தான் இருக்கும் பொதுவாக கல்வி சுகமாக இருக்கணும் இங்கே தேர்ட் ஸ்டாண்டர்டில் போர்டு எக்ஸாம் அதுக்கு எக்ஸாம் நடத்தலாம் இந்த அசஸ்மெண்ட்லாம் நீங்கள் நடத்தி தான் ஆகணும் எல்எஸ்ஆர் டபிள்யூ முக்கியம் லிசனிங் முக்கியம் ஸ்பீக்கிங் முக்கியம் ரீடிங் முக்கியம் ரைட்டிங் முக்கியம் இது கம்பல்சரி ஆனால் பொது தேர்வுன்னு சொல்லி பாருங்கள் இங்கே டென்த்து போர்டு எக்ஸாம் அப்படின்னா நைன்த்துலேயே வீட்டில் டிவி கட் பண்ணிடுவாங்க கேபிள் டிவி கட் பண்ணிடுவாங்க இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு போர்டு எக்ஸாம்னால் என்னென்னு தெரியாது நான் கூட பசங்கள்கிட்ட நான் நிறைய பள்ளிக்கூடம் போவேன் கல்லூரிகளில் போவேன் இன்ட்ராக்ட் பண்ண முடியுது ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் மாணவர்கிட்ட கேட்டிருக்கேன் போர்டு எக்ஸாம்னால் என்ன அப்படின்னு இருக்கேன் சார் போ பிளாக் போர்டுக்கு முன்னால் எழுதக்கூடிய எக்ஸாமா சார் அப்படிங்கிற அவன் அவனுக்கு தெரியாது ஸோ இந்த போர்டு எக்ஸாம் என்பது கண்டிப்பாக இது தவிர்க்கப்பட வேண்டும் அப்படி தவிர்த்தால்தான் மாணவர்களால் சாதிக்க முடியும் சாதிச்சோன்னா ஒரு கருத்தில் எனக்கு இன்னொரு ஆட் பண்ணணும் ஆசைப்பட்றேன் இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட இது இருபத்தெட்டு மாநில மேலே இருக்குது டுவெண்ட்டி எயிட் ஸ்டேட்ஸ் இருக்குது ஒரே கல்வி திட்டம் அப்படிங்கிறது நான் சோஷியல் சயின்ஸ் சொல்லலை லாங்குவேஜ் கேட்கல இங்கிலீஷ் இலீஷ்களை சயின்ஸு மேக்ஸ் சேமாக இருந்தால் நல்லது அது எந்த போர்டு படித்தாலும் சரி ஒரே ப்ளூ பிரிண்ட் வேணும் ஏன்னா நீங்கள் ஆந்திரா போர்டில் படிக்கிற மாணவர்கள் ஜேஇ கிராக் பண்ணுறாங்க நீங்கள் தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனை பேர் நீட்டை கிராக் பண்ணால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக குறைவு அவங்க பயிற்சி எடுத்திருப்பாங்க அது வேறு விஷயம் ஏன்னா சார் ஆஃப் மேற்குரி

ஜேஇ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு நீங்கள் அக்ரி போகிறீங்க ஆல் இண்டியாவுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது தமிழ்நாட்டில் அக்ரிக்கு நுழைவுத் தேர்வு இல்லை பட் தமிழ்நாட்டில் உள்ள அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் மத்திய அரசு கோட்டாக இருக்குது ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இருக்குது ஐசிஏஆர்னு எக்ஸாம் இருக்குது நம்ம மாநில பாடத்திட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அது எழுதுவதே இல்லை அது ஒரு பெரிய குறை இப்போ நீங்கள் தாராளமாக எல்லாம் சேம் புக் அப்படின்னா நம்ம மாநிலத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அகில இந்திய அளவில் நுழைவாங்க இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சார் சென்னையில் ஐகியிருக்கு நம்ம தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தில் படிக்கூடிய மாணவர்கள் தமிழ் வழியில் படிக்கூடிய மாணவர்கள் ஒருத்தரும் கிடையாது இதுதான் உண்மை கசப்பான உண்மை ஏன்னா ஜேஇ மெயின் தமிழ் வழியெலாம் நடத்தப்படுவது இல்லை அது நடத்தப்படுவது ஆங்கிலம் ஹிந்தியில் மட்டும்தான் இப்போ மத்திய அரசு தெளிவாக சொல்லிக்கிறாங்க ஒன் டு ஃபைவ் தாய்மொழி அதுக்கு மேலே

கண்டிப்பாக போக முடியும் ஏன்னா இப்போ யாருமே தமிழ்நாட்டுக்கு எடுத்த அஞ்சரை லட்சம் மாணவர்கள் தமிழ் மொழியில் படிக்கிறாங்க அவங்க யாருமே ஜெயமேன்னு எழுதுறது இல்லை எனக்கு காரணமே கொஸ்டின் பேப்பர் கிடையாது கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷு ஹிந்தி நீட்டு தான் அவங்களுக்கு இப்போ மாநில மொழிகளில் இருக்குது நம்ம அதை பற்றி யாருமே பேசவே இல்லை ஆனால் மத்திய அரசு அதையும் யோசித்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒன் டு ஃபைவ் தாய்மொழியா சிக்ஸ்த்துலேருந்து இங்கிலீஷ் மீடியம் எல்லா மாநில பாடத்தில் படிக்கிற மாணவர்களும் தாராளமாக எழுதிக்கும் ஒரே மாதிரியான பாடத்திட்டம் அப்படின்னு சொல்லும் போது அது சமமான வாய்ப்பை எல்லாருக்கும் சார் சொன்ன மாதிரி காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சமமான வாய்ப்பை உருவாக்குவது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நேரத்தை நெருங்கி போய் கொண்டிருக்கோம் அப்படின்னு நான் சுருக்கமாக உங்களுடைய பதில சொன்ன வேண்டிய நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த கல்வி திட்டத்தை பொறுத்தவரை ஆறாம் வகுப்பிலிருந்து பல தொழில் சார்ந்த பயிற்சிகளை அளிக்க போவதாக புதிய கல்விக் கொள்கையில் சொல்லப்பட்டிருக்கிறாங்க வளரும் சூழ்நிலையில் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கிய முக்கியமாக கருதப்படும் வேலைகள் இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது உங்களுடைய பார்வை அதாவது ஆறாம் வகுப்புலேருந்து தொழில் சார்ந்த கல்வி அதாவது பேக் ஃப்ரீ எஜுகேஷன் ஒரு பத்து நாளைக்கு போய் அவங்க வந்து பேக் ஃப்ரீயாக பண்ணிக்கணும் அப்புறம் தொடர்ந்து அதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கார்பன் கார்பண்டர் அப்புறம் வந்து எலக்ட்ரீஷியன் ஃபிட்டர் அப்புறம் வந்து மண்பானை செய்வது இந்த மாதிரியான விஷயங்களை வட்டார தொழில்களை நம்ம கற்றுக்கணும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க ஆனால் பொறுத்த பொறுத்தவரைக்கும் என்னென்னா இன்றைக்கி நம்ம குளோபல் ஸ்கில்லு அச்சீவ் பண்ணணும் நீங்கள் வந்து ஒரு ஸ்டடி ரிப்போர்ட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதில் உலகத்தில் இருக்கக்கூடிய எட்டு பேரில் நாலு பேர் இந்தியன்ஸாக தான் இருப்பான் குளோபல் ஸ்கில்லு உலகமே வந்து இதாயிருச்சு அப்போ உலகமாக உலகளாவிய தரம் வாய்ந்த தொழில் தனித்திறனை கற்றுக்கணும் அப்போ அந்த தனித்திறன் அப்படின்னா இண்டஸ்ட்ரி வந்து டூ பாயிண்ட் ஜீரோலேருந்து த்ரீ பாயிண்ட் ஜீரோ போயிடுச்சு ஃபோர் பாயிண்ட் ஜீரோ போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்ம ஸ்கில்லை கற்றுக்கிட்டா தான் இன்றைக்கி பாருங்களேன் கார் வந்து இன்னும் இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளே ஆட்டோமொபைல் செக்டர் இருபதாயிரம் பார்ட்ஸ் உள்ள கார் எலக்ட்ரிக்கல் காராக மாறுச்சுன்னா ரெண்டாயிரம் பார்ட்ஸ் உள்ள காராக மாறுது நீங்கள் அப்படியே தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும் வேற கா வேறு பார்ட்ஸ்லாம் மாற்ற முடியாது அப்போ ஆட்டோமொபைலாக மாறும் அப்புறம் நாளைக்கு வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுலேருந்து ஐம்பதுக்குள்ளே பெட்ரோல் பங்க் இருக்காது கொத்தனார் வேலை இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்தில் இருக்காதுங்க சின்ன அப்ப எலக்ட்ரீஷியன் ஃபிட்டரும் ட்ரோலே டிஃபைன் மாறும் அப்ப இந்த காலகட்டத்துல நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போதும் நம்மளுக்கு வந்து நேட்டிவா இருக்க விஷயங்களை நாங்க சொல்லு தரோம்ன்றத மாத்தி வேர்ல்டு லெவல் உலக தனித்திறன் பற்றவலாக நம்ம மாணவர்களை உருவாக்கிறோம் நம்ம நம்ம அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம ஆல்ரெடி வந்து இது ரெண்டு ரெவல்யூஷன் விட்டுட்டோம் இண்டஸ்ட்ரல் ரெவல்யூஷன் விட்டாச்சு மூணாவது செமிகண்டக்டர் ரெவல்யூஷனே விட்டாச்சு நம்ம அடுத்த ரெவல்யூஷன் கம்ப்யூட்டர் ரெவல்யூஷனுக்கு வந்தாரு வந்துட்டோம் இன்னி போகும் பொழுது நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக யாரும் தேவையில்லை அடுத்த லெவல் லேட்டஸ்ட் ரெவல்யூஷனுக்கு நம்ம போய் ஆகணும் அப்ப அப்ப போனால் தான் அப்படிப்பட்ட முப்பது ஆண்டு கால இடைவெளிக்கு அப்புறமா வந்தது ஒரு நூறாண்டு ஆண்டு காலம் கல்வியில் உலகத்துக்கு நம்ம போட்டி போடுறதுக்கு பின்தங்கி விட்டோம் போட்டி நம்ம எட்ட வேண்டிய இலக்கு என்பது அதிகமாக இருக்கிறது அதுக்கு தேர்ந்த போல நம்ம உருவாக்கணும் அப்படிங்கறது இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த புதிய கல்விக் கொள்கையானது நடைமுறைப்படுத்துவதற்கு எப்போது சாத்தியமாகும் அதாவது இது முழு முழுவீச்சில் நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னா ஏன்னா பல கல்லூரிகளில் கல்வி நிலையங்கள்ல மாநில அரசுகள் அவங்களுடைய சிலபஸில் அவங்க ஆல்ரெடி

உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு அமைப்புகளாக இன்னைக்கு வந்து உயர்கல்வி வந்து இந்த ஆளுமை செய்யப்பட்டு வருகிறது இது வந்து அனைத்தும் ஒரே குடையின் கீழ் ஒரு அமைப்பின் கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு உயர்கல்வி ஆலோசகர் அவங்களுடைய பார்வை சார் இது கண்டிப்பாக வரவேற்கத்தகுது அதாவது இந்த புதிய கொள்கையின்படி மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை நீ மத்திய கல்வித்துறை என அழைக்கப்படும் இது கண்டிப்பாக வரவேற்கணும் அடுத்தது டீம்டு யூனிவர்சிட்டி ஓபன் யூனிவர்சிட்டி பிரைவேட் யூனிவர்சிட்டி எல்லாமே யூனிவர்சிட்ட நேமில் வரப்போகுது அப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அப்படின்னா அதை மானிட்டர் பண்ணுறது யூஜிசி பொறியியல் கல்லூரி அப்படின்னா ஏஐசிடி ஸோ இங்கே ஒரு பெர்மிஷன் வாங்கணும் யூஜிசியில் ஒரு பெர்மிஷன் வாங்கணும் எல்லாமே ஒழித்து கட்டி ஒரே வாரியத்தின் கீழ் அனைத்தும் வருவது அதாவது கல்வியாளர்களுக்கு மட்டும் இல்லை பேரண்ட்ஸுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதே சார் அழகாக சொன்னாங்க இந்த வேல்யூ ஆடட் கோர்சஸ் அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்டுக்கு பதிலாக இந்த கம்ப்யூட்டர் கோர்சஸ் கொடுக்கலாம் ஒரு பைத்தானோ குவாண்டம் கம்யூனிட்டியோ சி பிளஸ்ஸோ ஜாவாவோ ஏன்னா டெக்னாலஜி நாளுக்கு நாள் டெவலப் ஆகிட்டே இருக்குது ஸோ அது மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸ்போர்ட்ஸுக்கும் அதிக அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்றைக்கி அண்ணா பல்கலைக்கழகத்திலே கலந்தாய்வு பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸு ஸோ இந்த புதிய கல்வி கொள்கையில் ஸ்போர்ட்ஸும் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக மாணவர்களுக்கு பாசிட்டிவாக தான் அமையும் நான் எதிர்பார்க்கறேன் நிச்சயமாக இறுதியான கல்வியாக நான் முன்வைக்க வேண்டியது கல்வியோட தரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறது மிக முக்கியம் அந்த கல்வியை பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் ஒரு சில திட்டங்களை இந்த புதிய கல்விக் கோயில்களில் அறிவிச்சிருக்காங்க அது குறித்த உங்களுடைய சுருக்கமான பார் ஆசிரியர்களுக்கான சிறப்பு பயிற்சி ஆசிரியர்களுக்கான குவால் குவாலிஃபையிங் எக்ஸாம்னு நாலு வருஷமாக வச்சுருக்குது அப்புறம் அவங்களுக்கு ஃபீல்ட் லெவலில் அவங்கள கண்டினியூஸ் அப்கிரேடேஷன் அவங்களுக்குன்னு ஒரு 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 கே ஒரு தரம் அவங்கள உருவாக்குறது இதெல்லாம் வந்து அதில் இருக்குது அப்புறம் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் உருவாக்குறாங்க இதெல்லாம் வந்து ஆசிரியர்களை நம்ம உருவாக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்களுக்கு யூனிஃபார்ம்டு சர்வீஸாக மாற்றினா மக்கள் மத்தியில் ஒரு டாக்டரை வக்கீலை பார்த்தா கோட்டு போட்டிருக்காங்க அது மாதிரி ஆசிரியர்களுக்கு ஒரு தனி ஒரு ஒரு அவர்கள் வந்து மா மா மக்கள் வந்து ஆசிரியர்களை வந்து மாணவர்களும் மக்களும் ஆசிரியர்களை குருவாக மதிக்கணும் இன்றைக்கி ஆசிரியர்கள் அப்படி மதிக்கிறது இல்லை அந்த நிலை மாறி ஆசிரியர்களை குருவாக மதிக்கக்கூடிய நிலை வந்தால்தான் ஆசிரியர்கள் தான் அப்பா அம்மாவுக்கு பிறகு ம ஒரு மாணவன் வெற்றி பெறுவனை பார்த்து ரசிக்கக்கூடிய மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரே ஜீவன் ஆசிரியர்கள் தான் அவர்களுக்கு வந்து ஒரு தகுதியையும் ஒரு சொசைட்டியில் ஒரு அந்தஸ்தையும் கொடுக்கிறதா இந்த கல்விக் கொள்கை அமையும் நிச்சயமாக எங்களுடைய அழைப்பையற்ற நிலையத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்க மிக்க நன்றி மிக்க நன்றி நேர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நம்புகிறோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்